ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி கலம்பம். நாம் இன்றைக்கி புதினா தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சுவையாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். இட்லி, தோசை, ஆப்பம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தக்காளி புதினா சட்னி செய்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எந்த எண்ணெய்னாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, வெள்ளை உளுந்து இல்லைன்னா கருக்கு உளுந்து, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பாதி ஃப்ரை ஆனதும் காரத்திற்கேற்ப மிளகாய் வற்றல். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்கறதா இருந்தால் ஒரு 15-20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கதும் 4 தக்காளி பொடியாக கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம். இது நல்லா குழகுழன்னு ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணும். அப்பப்போ மூடி வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். சீக்கிரமாக வதங்கிறதுக்காக மூடி போட்டுக்கலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும். நல்லா குழகுழன் வெந்துச்சு. இப்போ கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கலர் கிடைக்கும் நமக்கு. சின்ன சுண்டைக்காய் அளவு புளி, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற புதினா நான் வந்து காம்போடு தான் போடுவேன். ரொம்ப பெரிய தண்டாக இருந்ததுன்னா நீங்கள் போட வேண்டாம். சின்னதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் காம்போடையே கட் பண்ணி போட்டுக்கலாம். சரி, ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் பறித்த புதினா தான், அதனால் காம்போடவே. மல்லித்தலை கொஞ்சம் போடுறேன். அதே மாதிரி தண்டு தனியாக தலை தனியாக பிரித்து வச்சுருப்போம். தண்டு இருந்ததுன்னா நீங்கள் ரசத்துக்கு இந்த மாதிரி சட்னிக்கெலாம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதையும் சேர்த்து கலந்துக்கலாம். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு few மினிட்ஸ் வதக்குனிங்கன்னா போதும். ஓரளவு நல்லா வதங்கிச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, தேங்காய் ஒரு 1/2 கப் திருவினா எவ்வளோ வருமோ அந்தளவு தேங்காய். நிறைய தேங்காய் சேர்த்தாலும் நல்லா இருக்காது. நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சிட்டு போகிறோம். ஆறிச்சு இப்போ மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சா போதும். நிறையா தண்ணி விட வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. சூப்பர் தக்காளி புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உங்களுக்கு திக்காக வேணும் வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேணுங்கிற கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் கரைச்சிக்கலாம். தாளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம சேனலில் நிறையா சட்னி ரெசிபிஸ் போட்டிருக்கோம், கண்டிப்பாக அது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை இந்த புதினா சட்னியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.